நெற்றிக்கண் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று ஆரோக்கியம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆரோக்கியம் நிகழ்வானது ஒவ்வொரு வாரமும் உங்களினுடைய வீடு தேடி வர காத்திருக்கின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல எங்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்ற இந்த ஆயுள் வேதம் மருத்துவம் துறையிலிருந்து ஓர் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வைத்தியரை நாங்கள் இந்த நெற்றிக்கண்ணூடாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆயுர்வேத வைத்திய துறையிலே சிறப்பான சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் வைத்தியர் அவர்களை பற்றி நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால், மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒந்தாச்சி மடம் எனும் இடத்தில் கிராமிய ஆயுர்வேத வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது ஆயுர்வேத சிகிச்சை எமது மக்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார். இவர் ஓர் வைத்திய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாக இருக்கின்றது. இவரை இந்த நெற்றிக்கண் இணையவழி ஊடாக அறிமுகப்படுத்துவதில் இந்த நெற்றிக்கண் பெருமை கொள்கின்றது. இன்றைய எங்களுடைய கேள்வி பதிலானது இந்த ஆயுள் வேதம் எமது வாழ்வியலோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. வைத்திய துறையானது எவ்வளவு வளர்ச்சியை கண்டிருந்தாலும் கடைசியில் நாங்கள் வந்து நிற்கின்ற ஒரு இடமாக இந்த ஆயுள் வேதம் தான் காணப்படுகின்றது. இதற்கு பெரியதோர் உதாரணமாக அண்மையிலே நடந்த உயிர்கொல்லி நோயான இந்த COVID-19 காலங்களிலே நாங்கள் அனுபவித்த இந்த ஆயுள் வேத பொருட்கள் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வைத்துக் கொண்டு உலகமெல்லாம் சுற்றி திரிந்தோம். கடைசியில் எல்லா உலக நாடுகளும் இந்த வைத்தியத்திற்காக பயன்படுத்தியது எங்கள் வீடுகளிலே இருக்கின்ற இந்த ஆயுள் வேதத்தை தான். இஞ்சியும் மஞ்சளும் எலுமிச்சையும் தேனுமாகத்தான் இருந்தது. இவை எங்களுடைய வாழ்வியலுக்கும் உடல்களுக்கும் உடல் நலத்திற்கும் எவ்வளவு ஓர் உகந்ததாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் இன்று எங்களுடைய வைத்தியரின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். டாக்டர் வணக்கம். டாக்டர், உங்களிடம் உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம் என நினைக்கின்றேன். ஆயுர்வேதம் என்றால் என்ன என்பது பற்றியும் உங்களுடைய சேவைகள் எப்படி இருக்கின்றது என்பது பற்றியும் நீங்கள் விளக்கம் தாருங்கள் டாக்டர். ஆயுர்வேதம் என்று சொன்னா பேர்லயே இருக்குது, ஆயுள் வேதம். எங்கட ஒரு மனிதண்ட ஆயுள சிறந்த முறையில பேணி எப்படி வளர்க்கிறது, வேதம் என்று சொன்னா அதற்கான ஒரு முறை, அதுதான் ஆயுள் வேதம். ஆயுள் வேதம் என்று சொல்லிக்க எல்லாரும் நினைக்கிறது என்னண்டா, மறந்து வருத்தம் வந்தா அப்புறம் செய்யற மறந்து மட்டும்தான் யோசிக்கிறதே தவிர, மற்றும்படி மறந்து எடுக்காம அன்றாட வாழ்க்கையில நாங்க எப்படியான வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்க வேணும். பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரையும் எப்படியெல்லாம் வாழ வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆயுர்வேதம். அதுல ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமணிலிருந்து படுக்கும் வரை நாங்க என்ன செய்ய வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலங்கள், வசந்த காலம், இலையுதிர் காலம், அப்படியான காலங்கள் இருக்கு. ஒவ்வொரு காலங்களையும் நாங்க எப்படி சேவிக்க வேணும் என்று சொல்றது நோய் வர முதல் எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ற விதம். அதை தவிர நோய் உண்டு வந்தால், அந்த நோய் வந்தால் நாங்க என்ன செய்ய வேணும், நோய் வந்த உடனே எடுத்த வகத்துக்கு உடனே மறந்துக்கு போகக்கூடாது, மறந்து இல்லாம நாங்க என்னத்தை சாப்பிட வேணும், எப்படி எங்களோட வாழ்க்கை முறையை மாத்த வேணும், அதுக்கு பிறகு என்ன மறந்து பாவிக்க வேணும், அதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கும் மேலதிகமாக எல்லாருக்குமே இளமையா இருக்க வேணும் என்ற ஒரு பிரச்சனை. அந்த இளமையாக எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு இளமையின் ரகசியத்தை பேணக்கூடிய ஒரு சிகிச்சை முறையான வாஜிகரண சிகிச்சை, எல்லாருக்கும் தெரியும் MGR சாப்பிட்ட தங்க புஷ்பம், அதுவும் இந்த சிகிச்சை முறையில உண்டாக இருக்குது. அதால ஆயுள் வேதம்ன்றது ஆயுள நீண்ட காலம் நாங்க பேணுறதுக்கான ஒரு வேதமாக அதை சொல்லிக்கொள்ளலாம். சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஆயுள் வேதம் எவ்வளவு காலம் பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது? இது கிட்டத்தட்ட அண்ணளவா ஒரு 3000 வருஷத்துக்கு முதல், 3000 வருஷத்துக்கு முதல் இருந்தே இது பயன்பாட்டுல இருக்குது. என்றாலும் இதில வரலாறு என்று பார்க்க சிவபெருமான் உமாதேவியாருக்கு சொன்னதாகவும், அது நந்தி தேவர் கேட்டு பிரம்மனுக்கு சொன்னதாகவும், பிரம்மன்ல இருந்து தன்வந்திரிக்குள்ளால வந்ததாகவும் தான் அதுல வரலாறு என்று பார்க்கக்குள்ள சாதாரணமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. அதால காலம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு 3000 வருஷத்துக்கு முதல் இருந்தே
இந்த வைத்திய முறைகள் நடைமுறையில பயன்படுத்தப்பட்டதாக சரித்திரங்கள்ல இருக்கு. இந்த மருந்துகள் உடலில் சேர்வதற்கு எப்படியான காலங்கள் எடுக்கிறது? நீங்கள் சில மருந்துகள் சில எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அன்றாட வாழ்வில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களும் இவை எங்களுடைய உடலில் எவ்வளவு காலம் சேர்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கின்றது என்பதை பற்றிய சற்று விளக்கமாக கூறுங்க. மருந்துகள் என்று சொல்லக்குள்ள நீங்க என்ன முறையில அந்த மருந்தை எடுக்கிறீங்க? ஆயுர்வேத மருந்துகள் குடிக்கிற மருந்தாகவும் இருக்குது, தூள்களாகவும் இருக்குது, குளிசையாகவும் இருக்குது, லேகியங்களாக இருக்குது. இதையும் விட மேலதிகமான பஷ்பு செந்தூரங்கள் இருக்கு. அதை விட இப்போ ஒரு மருந்தை நாங்க எடுக்கக்குள்ள அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னா, இப்ப மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு ஒரு ஆள் போறாருன்னு சொன்னால் அவர் என்னத்துல போறேன், கார்ல போறாரா, பஸ்ல போறாரா, ஃபிளைட்ல போறாரா, அந்த கார் ரெண்டா என்ன கார், அது ஓடுற டிரைவர ஸ்பீட், அது மாதிரி தான் எங்கட உடம்பு. இப்ப எடுத்த உடனே ஒரு ஆளுக்கு இவ்வளவு நாள்ல தான் வேலை செய்யும் என்று சொல்லி இயலாது. ஒரு மருந்தை நாங்க உள்ளுக்குள்ள எடுக்கைக்குள்ள அது மெட்டபாலிசம் ஆக வேணும், ஆகி அப்சோர்ப்ஷன் ஆகித்தான் எங்கட உடம்புல அந்த குறித்த டிஷ்யூகளுக்குள்ள போய் எங்கட ஆயுர்வேதத்துல இருக்கிற வாதம் பித்தம் கபம் இந்த இதுல மூன்றுல ஏதோ ஒன்றோ அல்லது ரெண்டு மூன்றோ சேர்ந்து கூடி வார நோயை குறைக்கிறதுக்கண்ட காலத்தை தீர்மானிக்கிறது எங்கட அக்னி. அதுல உட்கொள்ற மருந்த அப்சர்வ் பண்றதுக்கு தேவையானது அக்னியாக இருக்கும். அதையும் விட அது அந்த எங்கட வெசல்ஸுக்குள்ளால போறது. அப்ப அதால யா அவங்க அவங்கட வயசு, அவங்கட அப்சர்ப்ஷன் பவர், எந்த வருத்தம் எந்த தோஷம், இப்ப சில வருத்தங்கள் என்று சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு சாதாரண ஒரு சின்ன தடுமல் காய்ச்சல் என்றால் 5 நாள் 4 நாள்ல குறையமாகும். இதே இது கொஞ்சம் பெரியதுண்டா அது சுகமாறதுக்கான காலமும் கூடவே இருக்கும். சிலது சுகமாக்கவே முடியாது. அத சாத்தியம் அசாத்தியம் கஷ்ட சாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த நோயல்ற நிலையும் எந்த தோஷம் உடம்புல எந்த பகுதியை தாக்கி இருக்கின்றத பொறுத்துத்தான் மருந்துகள்ற காலங்கள் சொல்லப்படுகிறது. சில மருந்துகளும் சில வருத்தங்களையும் பார்க்குற இடத்துல மிக விரைவான பலனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா மூட்டு நோய்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படியும் ஒரு 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 கிழமை ரெண்டு கிழமைக்குள்ளே அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியத்தக்கதா இருக்கும். ஆனா கன நாள் போனது ஒரு பார்சவாதங்கள் தோல் நோய்கள் கொஞ்சம் கூட நாள் எடுக்கத்தக்கதாக இருக்கும். அடுத்து நாங்கள் எடுக்கிற மருந்துட ஃபோமெட், அந்த மருந்து செய்யப்பட்டிருக்கிறது சரியான முறையில சரியான மூலப்பொருட்களை சொல்லி அந்த மருந்து எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி அந்த எங்கட புத்தகங்கள்ல கூறப்பட்ட விதமாக சரியாக செய்யப்படுமாக இருந்தால் அது மிக விரைவான பலனை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். நாங்கள் சரியான முறையில் அதை எடுக்க வேணும், அதை எடுக்கிற முறைகளும் சரியாக இருக்க வேண்டும். சரியான முறையில சரியாக சொன்ன மாதிரி நாங்க எப்படி பாவிக்க வேணும், எத்தனை மணிக்கு பாவிக்க வேணும், எல்லாமே அதுல சரியான முறையில சொல்லி இருக்கு. இப்ப ஒரு வெள்ள போட்டு அவிச்ச தண்ணியில குடியுங்கன்னு சொன்னால் நாங்கள் லேசுக்காக ஒரு சுடுதண்ணியில குடி கேட்க அதுல பாதிப்பு ஏற்பட்ட இடத்துக்கு போய் சேர்ற நேரம் பிந்து அடுத்த அப்சர்ப்ஷன் பவரும் குறையும். அப்ப அவர்களுக்கு சுகமாறுறது குறைவாகத்தான் இருக்கும், காலம் எடுக்கும். குறைய காலம் எடுக்க போகுது. ம்ம். அவங்களுக்கு காலங்கள் கூடுதலாக இருக்கும், சுகமாற வீதம் குறைவாக காணப்படும். சாதாரணமாக எங்களுக்கு எழக்கூடிய தலையடி தடிமல் இவைதான் அதிகமாக ஒரு நோயின் அறிகுறியாக உடனடியாக எங்களுக்கு வரக்கூடியது. தலையடி இந்த தடிமல்கள் ஒரு காலநிலைக்கேற்ப மாற்றமடைந்து கொண்டு வார காலகட்டங்களில் அதிகரித்து கொண்டிருக்கும். இவற்றிற்கு உடனடி நிவாரணமாக இப்போ ஒரு தலையடின்னு சொன்னால் நாங்கள் ஒரு பனடோல போடுறோம். இதற்கு உடனடி நிவாரணமாக நாங்கள் ஆயுள் வேதத்தில் நாங்கள் எதை செய்யலாம்? அவிச்சு குடிக்கிற மருந்துகள் இருக்குது, அப்படியாக செய்கிறதுல நாங்கள் எதை செய்யலாம் என்று நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்க? தலையீடு என்று சொல்லிக்க வெளியில முதல்ல பூசுறதுக்குரிய மருந்துகள் இருக்குது, உடனடி நிவாரணம். நீர்க்கோவை மாத்திரை என்ற ஒரு சாமானி இருக்குது, அந்த மருந்த தேசி புளியில அரைச்சு பூசினீங்கண்டா 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தலையீடு குறைஞ்சிடும். ஆனால் அந்த தலையீடு வார காரணத்தை நாங்க நீக்காத வரையும் அந்த தலையீடு மீண்டும் மீண்டும் வரப்போகுது. அப்ப அதுக்கு முதலாவது காரணத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணும், ஏன் வருகுது. ஒரு சளியில வருதுண்டா சளியை சுகமாக்கலாம், செமிப்பாட்டு கோளாறுல ஒரு தலையடி வருமாக இருந்தால் அந்த தலையடிய உணர்ற தன்மையை குறைக்கலாமே தவிர தலையடிய குறைக்க முடியாது. அப்ப எங்கட மூலத்து எங்கிருந்து அந்த ஆரம்பிக்கிறதோ ஆணிவேர், நோய்க்கான ஆணிவேர் நீக்காத வரையும் எங்களுக்கு எந்த விதத்திலையும்
அந்த 100% நீங்க கேட்கிற அந்த சுகத்தை கொடுக்க முடியாது. அதுக்குத்தான் சரியான நோய் நிர்ணயம் முக்கியம். நிச்சயமாக நாங்கள் தேவையில்லாமல் ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாலே தலையடி வந்துடும், அதுக்கு மருந்து செய்ய இயலாது. தலையடி வேறு, நாங்கள் அதுக்கு மருந்து நோய்க்கான செய்ய மூல முடியாது. காரணியை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். அறிந்து கொள்ளும் பட்சத்தில் அது சரியான முறையில நாங்க தீர்க்கும் இடத்துல மிக இலகுவாக கை கட்டும் தூரத்துல தான் எங்களோட வைத்திய முறைகள் இருக்குது. நாங்கள் தான் அதை சரியான காரணத்தை கண்டுபிடிக்காமல் வீணான எல்லா இடங்களும் சுத்தி திரிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. நன்றி டாக்டர், மிகவும் ஆரோக்கியமான பதில்களை தந்தீர்கள் எங்களுக்காக. மீண்டும் அடுத்த காணொளியில் ஆயுர்வேதம் பற்றிய சிறப்பான கேள்வி பதில்களோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சுபேந்தினி நீரேஷ். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.